ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், ராமேஸ்வரத்தில் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது? மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறார்கள்? போக்குவரத்து காவலர்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களா? அதாவது பொங்கல் திருநாளை ஒட்டி தொடர் விடுமுறை, அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்களின் வருகையினை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி நீர்த்த கடலில் பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தாரோடு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடி பகுதியில் அதிக அளவில் கூட்டம், அதாவது வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலாம் மெமோரியல், பாம்பன் பாலம், குந்துகால் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்து வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதாவது பேருந்து நிலையத்திலிருந்து கலாம் மெமோரியல் வரைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளால போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் வாகனங்கள், அதாவது அரசு பேருந்துகளில் இயக்கிறதுக்குமே கொஞ்சம் காலதாமதமாகுதுன்னு சொல்கிறாங்க. கூட்ட நெரிசலும் அதிகமாக இருப்பதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறாங்களா? என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் காவலர்கள் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு? நிச்சயமாக வந்து போக்குவரத்து காவலர் வந்து அதிக அளவில், அதாவது குறிப்பிட்ட ஒரு 50 பேருக்கு மேலே வந்து இந்த போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. ஆனால் குறிப்பாக நம்ம இந்த பகுதி தீவு பகுதியை மட்டும் சொல்லும் போனால் போதிய இடவசதி இல்லை. அதாவது போக்குவரத்து சீர் செய்கிறதுக்கு உண்டான இடவசதிகள் இல்லாதனால போக்குவரத்து வந்து அவங்களால உடனடியாக கட்டுப்படுத்த முடியலை. இருப்பினும் வந்து ஒரு அரை மணி நேரம் காலதாமதமாகிறத ஒரு 20 நிமிஷத்தில் காலதாமதம் ஆகி பேருந்துகளை வந்து இயக்கிடுறாங்க. அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து இடைஞ்சலாக, அதாவது விதிமீறி வாகனங்கள் நிறுத்தப்பட்டதுனால அதாவது காவல்துறை, அதாவது பாம்பன் காவல்துறை வந்து அந்த வாகனங்கள் மீது அவதாரம் விதிக்கப்பட்டு அறிவுரையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.